அணைந்திருக்கிறவர்கள் அங்கே நாம் இருக்க வேண்டாம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நாம் ஒரு புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசி மணி துளிகளில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறாரே, அந்த அவர் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல சத்தமாக, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். இந்த ரட்சிப்பின் பாத்திரம் ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரமாய், துதியினால் நிறைந்த பாத்திரமாய், தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு எல்லாம் இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் நன்மையாய் முடிசூட்டி தரப்போகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம், எல்லா தேவனை துதிப்போம். இந்த புதிய வருடம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடத்தை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார் என்ற விசுவாசத்தோடு எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் சத்தமா, நம்முடைய சத்தம் பரலோகத்துக்கு எட்டட்டும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். சோத்திரம், சோத்திரம். எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம், எல்லா தேவனை துதிப்போம், எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம், எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம். நீ ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நீ பிரவேசிக்க போகிறாய். ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் தருவார். ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு தரப்போகிறார். புதிய காரியங்களை செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை துதிப்போமா? எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். நல்லவரே, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம், எல்லா தேவனை துதிப்போம். அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து, நீ செய்ய போகிற நன்மைகளெல்லாம் நினைத்து நாங்கள் இப்பொழுதே நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமை மிக்கவரே, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மைக்கு ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம், எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம். நீ ஒரு புதிய வருஷத்துக்குள்ள இப்பொழுது நீ பிரவேசிக்க போகிறாய். அதை நினைத்து தேவனை ஸ்தோத்தரி. கர்த்தாவே, எனக்கு ஒரு வருஷத்தை நீங்க தரப்போறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த ஒரு புதிய வருஷத்தை எனக்கு தருவீங்களே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி, நன்றி. ஒரு புதிய வருஷத்துக்குள் நாம் பிரவேசித்து விட்டோம். எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹாலேலூயா, ரிபா லக்கா துனா கமா சியாலபதனி மரபு சங்கலபதனி கரபலபா. ஹாலேலூயா. எல்லா ஆவில நிறைந்து ஒரு அபிஷேகத்தோடு புதிய வருஷத்துக்குள்ள நுழையும்படியாய் எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஓ மைட்டி லார்ட், ஓ வண்டர்புல் ஹோலி ஸ்பிரிட், அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஓ மைட்டி லார்ட், ஹல்லேலூயா, ரிபா லஹௌதனி மரபு சல்பா ராக்கா துணாக்கமா சியலபதனி மரபு சௌரபதனி கரபு. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. 2023வது வருஷம், த இயர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். நீ வருஷம் முழுவதும் நன்றி செலுத்தும்படியாய், நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த வருஷத்தை ஆசீர்வதித்து உனக்கு தருகிறார். ஒரு தரப ஷலபதனி மரபு சகலபதனி கரபு. ஹல்லேலூயா. நீ விசுவாசி, நீ விசுவாசி. இந்த வருஷம் முழுவதும் நீ நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்படி கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மையானவைகளை செய்ய போகிற வருஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ மகிமையின் தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம். நீ செய்ய மேன்மையான காரியங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் என்ற உணர்வோடு விசுவாசத்தோடு அவரை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. நீ நன்றி மாத்திரம் தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் உனக்கு உருவாக்கி தருவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம்.
கர்த்தரின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. கர்த்தரின் நாமத்திற்கே உன்னதரே. கர்த்தரின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. கர்த்தரின் நாமத்திற்கே உன்னதரே. கர்த்தரின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. கர்த்தரின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. பரிசுத்தரவர் நாமம், பரிசுத்தரவர் நாமம், பரிசுத்தரவர் நாமம் உன்னதரே. பரிசுத்தரவர் நாமம், பரிசுத்தரவர் நாமம், பரிசுத்தரவர் நாமம் உன்னதரே. கர்த்தரின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. கர்த்தரின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, amen. Hallelujah, 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 hallelujah. Nandi Yesuve, Nandi Yesuve, Nandi Yesuve, Nandi Yesuve, hallelujah. Hallelujah, 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 ribahau dani marabo. Hallelujah, risalabadani karavu. Oh, mighty Lord, my stotharikiro. Nallavare, nangamai thudikiro. Nandiyodu, my stotharikiro. Hallelujah, hallelujah, my stotharikiramaya. Nandiyodu, nangamai thudikiro. Yesuve, neer periyavar. Yesuve, neer parisuthar. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே,
வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்ல ஆவி மாறி ஓற்றுமே, உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்ல ஆவி மாறி ஓற்றுமே, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர் இயேசுவே அவர் ஒருவரே பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று மரியாள் சொன்னது போல அவர் மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்ய உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று விசுவாசி அன்பு தேவ பிள்ளையே, அவர் இந்த வருஷத்திலும் மகிமையான காரியங்களை அவர் எனக்கு செய்வார் என்று நீ விசுவாசி. ஹல்லேலூயா, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்ட அவளுக்கு நிறைவேறும் என்ற வார்த்தையின்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உனக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி தருகுவார் இந்த வருஷத்தில் என்று விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். சர்வவல்ல தேவனே, மகிமையின் ராஜனே, பரலோக தேவனே, ஐயா ஒரு வார்த்தை சொல்லுமே. சர்வவல்ல தேவனே, மகிமையின் ராஜனே, பரலோக தேவனே, ஐயா ஒரு வார்த்தை சொல்லுமே. நீர் சொல்ல ஆகுமே, நீர் கட்டளையிட நிற்குமே, நீர் சொல்ல ஆகுமே, நீர் கட்டளையிட நிற்குமே. சர்வவல்ல தேவனே, மகிமையின் ராஜனே, பரலோக தேவனே, ஐயா ஒரு வார்த்தை சொல்லுமே. வாலிபனே எழுந்தீர் என்றீரே, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தானே. வாலிபனே எழுந்தீர் என்றீரே, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தானே. என் வாழ்வில் ஒரு வார்த்தை சொல்லுமே, என் வாழ்வும் உயிர்ப்பித்து செழிக்குமே. என் வாழ்வில் ஒரு வார்த்தை சொல்லுமே, என் வாழ்வும் உயிர்ப்பித்து செழிக்குமே. நீர் சொல்ல ஆகுமே, நீர் கட்டளையிட நிற்குமே, நீர் சொல்ல ஆகுமே, நீர் கட்டளையிட நிற்குமே. சர்வவல்ல தேவனே, மகிமையின் ராஜனே, பரலோக தேவனே, ஐயா ஒரு வார்த்தை சொல்லுமே. சமாதானத்தோடு போயென்றீரே, பெரும்பாடு நீங்கி சுகமானாளே. சமாதானத்தோடு போயென்றீரே, பெரும்பாடு நீங்கி சுகமானாளே. என் வாழ்வில் ஒரு வார்த்தை சொல்லுமே, என் நோய்கள் யாவும் குணமாகுமே. என் வாழ்வில் ஒரு வார்த்தை சொல்லுமே, என் வாழ்வில் குணமாகுமே. நீர் சொல்ல ஆகுமே, நீர் கட்டளையிட நிற்குமே, நீர் சொல்ல ஆகுமே, நீர் கட்டளை. சர்வவல்ல தேவனே,
மகிமையின் ராஜனே பரலோக தேவனே ஐயா ஒரு வார்த்தை சொல்லுமே வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க உம் கிருபை எனக்கு வேண்டும் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க உம் கிருபை எனக்கு வேண்டும் காலைதோறும் உம் கிருபை புதிதாகவே உள்ளதே காலைதோறும் உம் கிருபை புதிதாகவே உள்ளதே தேவாதி தேவனே உம்மையே போற்றிடுவே எங்கள் ராஜாதி ராஜனே உம்மையே துதித்திடுவே உம் கிருபை என்றும் உள்ளதென்று பாடிடுவே உம் கிருபை என்றும் உள்ளதென்று புகழ்ந்திடுவே என் நம்பிக்கை என் மேலில்லை மரித்தோரை எழுப்பும் தேவன் மேலே என் நம்பிக்கை என் மேலில்லை மரித்தோரை எழுப்பும் தேவன் மேலே இல்லாததை இருப்பது போ அழைத்திடும் தேவன் மேலே இல்லாததை இருப்பது போல் அழைத்திடும் தேவன் மேலே தேவாதி தேவனே உம்மையே போற்றிடுவே ராஜாதி ராஜனே உம்மையே துதித்திடுவே உம் கிருபை என்றும் உள்ளதென்று பாடிடுவே உம் கிருபை என்றும் உள்ளதென்று புகழ்ந்திடுவே பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டே என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டே கிறிஸ்து இயேசுவின் மகிமையாலே குறைகள் நிறைவாகுமே ஆமென் கிறிஸ்து இயேசுவின் மகிமையாலே குறைகள் நிறைவாகுமே தேவாதி தேவனே உம்மையே போற்றிடுவே உம்மையே துதித்திடுவே உம் கிருபை என்றும் உள்ளதென்று பாடிடுவே உம் கிருபை என்றும் உள்ளதென்று புகழ்ந்திடுவே உம் கிருபை என்றும் உள்ளதென்று பாடிடுவே உம் கிருபை என்றும் உள்ளதென்று புகழ்ந்திடுவே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமையுள்ள தேவனே உம்மையே ஆராதிக்கின்றோ அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமையுள்ள தேவனே உம்மையே ஆராதிக்கின்றோ வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தும் உன்னத தேவனே உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லையே உன்னத தேவனே உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லையே எகிப்து தேசத்தில் நீர் செய்த அற்புத அடையாளங்கள் எகிப்தின் தேவர்களா செய்யக்கூடாமல் போனதே எகிப்து தேசத்தில் நீர் செய்த அற்புத அடையாளங்கள் எகிப்தின் தேவர்களா
செய்ய கூடாமல் போனதே அதிசய கரங்களை உயர்த்தி ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவனே உம்மையே ஆராதிக்கின்றோ வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தும் உன்னத தேவனே உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லையே உன்னத தேவனே உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லையே எலியா ஜபம் கேட்டு பலிபீட அக்கினி இறங்கியதா ஜனங்கள் பணிந்து கொண்டு கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினாரே எலியா ஜபம் கேட்டு பலிபீட அக்கினி இறங்கியதா ஜனங்கள் பணிந்து கொண்டு கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினாரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவனே உம்மையே ஆராதிக்கின்றோ அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவனே உம்மையே ஆராதிக்கின்றோ வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தும் உன்னத தேவனே உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லையே உன்னத தேவனே உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லையே தேசங்கள் ஜெயித்த அசிரிய ராஜாவின் மேட்டிமைகள் எசேக்கியா தேவன் முன்னே சத்த முகமாய் திரும்பியதே தேசங்கள் ஜெயித்த அசிரிய ராஜாவின் மேட்டிமைகள் எசேக்கியா தேவன் முன்னே சத்த முகமாய் திரும்பியதே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவனே உம்மையே ஆராதிக்கின்றோ அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவனே உம்மையே ஆராதிக்கின்றோ வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தும் உன்னத தேவனே உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லையே உன்னத தேவனே உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லையே செங்கடல் பிரித்து ராஜாக்கள் அளித்த அடையாளங்கள் எரிகோ அறிந்ததாலே இதயமும் கரைந்து போனதே செங்கடல் பிரித்து ராஜாக்கள் அளித்த அடையாளங்கள் எரிகோ அறிந்ததாலே இதயமும் கரைந்து போனதே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவனே உம்மையே ஆராதிக்கின்றோ வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தும் உன்னத தேவனே உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லையே உன்னத தேவனே உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லையே பரிசுத்தமே
அப்பாவை ஆராதிக்கின்றோ பரிசுத்தமே அலங்காரமாய் அப்பாவை ஆராதிக்கின்றோ முழுமுள்ள அன்போடு அப்பாவை ஆராதிக்கின்றோ முழுமுள்ள அன்போடு அப்பாவை ஆராதிக்கின்றோ 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 அப்பாவை ஆராதிக்கின்றோ உயர்த்துகிறோம் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பாவின் நாமத்தை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பாவின் நாமத்தை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம் முட்செடியின் நடுவிலே அக்கினி ஜுவாலை சபையிலே அக்கினி இறங்கட்டுமே முட்செடியின் நடுவிலே அக்கினி ஜுவாலை எங்கள் பேர் அக்கினி இறங்கட்டுமே ஆராதனை நேரம் அமேன் அப்பாவை பார்க்கணுமே ஆராதனை நேரம் அப்பாவை பார்க்கணுமே பரலோகத்தின் ஆராதனை தோதர்கள் பார்க்கும் ஆராதனை பரலோகத்தின் ஆராதனை தோதர்கள் பார்க்கும் ஆராதனை உம் வல்லமையையும் மகிமையையும் நான் கண்டு மகிழும் ஆராதனை நேரம் உம் வல்லமையையும் மகிமையையும் நான் கண்டு மகிழும் ஆராதனை நேரம் ஆராதனை நேரம் அப்பாவை பார்க்கணுமே ஆராதனை நேரம் அப்பாவை பார்க்கணுமே முச்சடி நடுவில் அக்கினி ஜுவாலை சபையிலே அக்கினி இறங்கட்டுமே அமேன் முச்சடி நடுவிலே அக்கினி ஜுவாலை எங்கள் மேல் அக்கினி இறங்கட்டுமே முச்சடி நடுவில் அக்கினி ஜுவாலை சபையிலே முடிய அபிஷேகம் ஒரு புதிய அபிஷேகம் இந்த புதிய வருடத்துல புதிய அபிஷேகம் புதிதான அபிஷேகம் அப்பா இதுவரை கிடைக்காத அபிஷேகம் பெற்றுக்கொள் ரிசீவ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆஃப் நாசரேத் ஒரு பல ஹவுதனி மரபு சீக்கலபதனி கரபு ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படி அபிஷேக வல்லமையினால் உன்னை நிரப்புகிற தேவன் ஹல்லேலூயா இந்த ரட்சிப்பின் பாத்திரம் நிரம்பி இருக்கும்படியாய் அவருடைய ஆவியின் நிறைவுக்குள்ள இருக்கும்படியாய் எல்லா தேவனை ஸ்தோத்தரிப்போம் எல்லா தேவனை துதிப்போம் உடைய ரட்சிப்பின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்னிலிருந்து நிரம்பி வழிகிற அபிஷேகம் மற்றவர்களுக்குள்ள பாய்ந்து போகும்படியாய் என் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று ஆடுவாரும் பாடுவாரும் சொல்லுவார்கள் என்ற வார்த்தையின்படி அந்த அபிஷேகம் மற்றவர்களுக்குள்ள பாய்ந்து போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் அந்த புதிய அபிஷேகம் ஹல்லேலூயா ரீசா நன்றியோடு அவர் அருளின வெளிச்சத்தினாலே நீ இருளை கடந்து போவாய் அவர் அருளின வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய் நன்றியோடு என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று
கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா ரிபா லஹௌத நிம ரப சகல பதனி கரபு ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு மை துதிக்கிறோம் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்ப்போமா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு மை துதிக்கிறோம். நல்லவரே நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவித புதிய வருஷம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்திற்கு என் பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தாவே நீ அதை ஆசீர்வதித்து தரும்படியாய் இந்த வருஷத்தை இந்த நாட்களை உம்முடைய கரத்தில் தந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்ற உணர்வோடு எல்லாவரையும் நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே அப்பா கர்த்தாவே நாட்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தருக்கே பரலோக ராஜனுக்கே சேனைகளின் கர்த்தருக்கே பரலோக ராஜனுக்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உன்னத தேவனுக்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உன்னத தேவனுக்கே ஆராதனை 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 மகிமையின் தேவனுக்கே மாட்சிமை நிறைந்தவர்க்கே கிருபையின் தேவனுக்கே இரக்கமுள்ளவர்க்கே எல்லாம் முழந்தால் படிக்கிட்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு தேவ பிள்ளை இந்த வருஷத்திலும் தேவ சமூகத்தில் கடந்த வருடத்தில் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன மீண்டும் மீண்டுமாக என்னோடு பேசின வார்த்தையை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளையே இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் இயேசு வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளங்கள் என்று கேட்ட பொழுது இயேசு சொல்லிய அடையாளங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். இந்த பூமியில் அது இருள் மூடும் ஜனங்களை காரிருள் மூடத்தான் செய்யும் ஆனாலும் கர்த்தர் நான் என்னுடைய ஜனத்திற்கு அடைக்கலமும் என்னுடைய இஸ்ரவேல் புத்திரருக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். இந்த வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவ பக்தி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒப்பு கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். அன்பு தேவ பிள்ளையே மீண்டும் மீண்டும் கர்த்தர் சொன்ன வார்த்தை என் ஜனத்தை தேவ பக்தி உள்ளவர்களாய் உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். தேவ பக்தி உள்ள ஜனமாய் என் ஜன உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பூர்வ காலத்தில் கர்த்தர் இந்த உலகத்தை எதனால் அழித்தார் என்றால் அன்பு தேவ பிள்ளையே ரெண்டு பேதர் ரெண்டாம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே பார்க்கிறோம். அவர் அவபக்தி உள்ளவர்களை அழித்தார் அவபக்தி உள்ளவர்களை அழித்தார் பூர்வ காலத்திருந்த உலகத்தை
சோதா குமர பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டதற்கு காரணம் அவபக்தியே. பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த உலக அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறபடி இந்த வானங்கள் எல்லாம் மடமடவென்று அழிந்து போகும், எரிந்து சாம்பலாயிரும், பூமி எல்லாம் அழிந்து போகும், பூதலங்கள் வந்து உருகி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும்படியாக வரப்போகிற நாட்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். பக்தி உள்ளவனைத்தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களாய் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தி உள்ளவர்களாய் பரிசுத்த நடக்கையிலே வளரும்படியாக வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காண்கிற உலகம் அழிவுக்குத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்தால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் சோதனை நின்று ரட்சிக்கிறவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ரட்சித்து காப்பாற்றி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு ஆவலோடு காத்திருங்கள் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறபடி பரிசுத்த நடக்கையிலும் தேவ பக்தியிலும் அதிகமாய் வளரும்படி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அன்பு தேவ பிள்ளையே, நீதியை பிரசங்கித்த நோவாவையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார், அவர்களை ஆசீர்வதித்தார், பலுகி பெருகும்படி செய்தார், நீதிமானாகிய லோத்தை ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, பரிசுத்த வாழ்வும் தேவ பக்தி உள்ள வாழ்வும் மாத்திரமே உன்னை இந்த உலகத்தில் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்யும். முழுமையான மன திரும்புதலோடு குணப்பட்ட இருதயத்தோடு தேவ பக்தி உள்ளவர்களாய் அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று அப்போஸ்தலன் நமக்கு உணர்த்துகிறார். இருள் பூமியை மூடுகிற காலம், காரிருள் ஜனங்களை மூடுகிற காலம், தேவ பக்தி உள்ளவர்களால் மாத்திரமே இருளை கடந்து போக முடியும். இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னாரே. அவரை பின்பற்றுகிறவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். 2 பேதுரு 3:7 சொல்கிறது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் வரைக்கும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, தேவ பக்தி அது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதை ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதென்று அப்போஸ்தலர் எழுதுகிறார். தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் சோதனை நின்று ரட்சிக்கிறார் என்று 2 பேதுரு 2:9 சொல்கிறது. தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று சங்கீதம் 4:3 சொல்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, தேவ பக்தி அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அந்த தேவ பக்தியில் வளரும்படியாய் இந்த வருஷத்தில் இந்த முதல் நாளிலும் கர்த்தாவே அந்த தேவ பக்தியை எனக்குள்ளே ஊற்றும் என்று தேவ சமூகத்தில் கேட்போமா. உங்கள் தேவ பக்தி காலையில் தோன்றுகிற மேகத்தைப் போலவும் விடியற்காலத்தில் தோன்றுகிற பனியைப் போலவும் அது மறைந்து போகிறது என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறாரே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஏக்கத்தோடு சொல்லுகிற காரியம், என் பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவர்களாய் வளர வேண்டும், அவபக்தி நீங்க வேண்டும். அவபக்தி உள்ளவர்களாக அல்ல, தேவ பக்தி உள்ளவர்களாக பரிசுத்த நடக்க உள்ளவர்களாக வளர வேண்டும். அன்றைக்கு எருசலேமில் ஸ்தேவான் நிமித்தம் அங்கே பயங்கரமான நெருக்கம் வந்த பொழுது, ஸ்தேவானை கொலை செய்த பின்பு சபைக்கு மிகுந்த துன்பம் வந்தது. அப்போஸ்தலர்கள் தவிர எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். யூதேயா நாட்டிலும் சமாரியாவிலும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள்.
அப்போஸ்தலர் 8:2 சொல்கிறது, தேவ பக்தி உள்ளவர்கள் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வார்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் அன்பு தேவ பிள்ளையே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். இந்த ஆராதனை வேளையிலும் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடக்கூடிய காலத்துக்குள் இருக்கிற நம்மை கர்த்தர் காத்து ரட்சித்து வழிநடத்தும்படியாய் அந்த தேவ பக்தி உள்ளவர்களாய் அவருடைய வருகளை அவர் சந்திப்பதற்கும் ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த தேவ பக்தி இந்த நாட்களில் நமக்குள்ள பெருகும்படியாய் தேவ சமூகத்தில் கேளுங்க. முழுமையான மன திரும்புதலோடு ஒரு குணப்பட்ட இருதயத்தோடு இந்த ரட்சிப்பின் மேன்மையை நான் காத்து கொள்வேன் என்ற உணர்வோடு கர்த்தாவே அந்த தேவ பக்தியில் என்னை நிலை நிறுத்துங்க என்று தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் நோக்கி பார்ப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருப நேர்ந்தவரே நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். எல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆசீர்வதியும் கர்த்தரே உமது ஜனமாம் இஸ்ரவேலை, ஆசீர்வதியும் கர்த்தரே உமது ஜனமாம் இஸ்ரவேலை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அன்றோ, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அன்றோ. ஆசீர்வதியும் கர்த்தரே உமது ஜனமாம் இஸ்ரவேலை, ஆபிரகாமை ஒருவனாக அழைத்து ஆசீர்வதித்தீரே, ஆபிரகாமை ஒருவனாக அழைத்து ஆசீர்வதித்தீரே, ஆபிரகாமின் சந்ததி நாங்கள் எங்களை ஆசீர்வதியுமே, ஆபிரகாமின் சந்ததி நாங்கள் எங்களை ஆசீர்வதியுமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அன்றோ, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அன்றோ. ஆசீர்வதியும் கர்த்தரே உமது ஜனமாம் இஸ்ரவேலை, பஞ்சநாளில் விதை விதைத்த இசாக்கை ஆசீர்வதித்தீரே, பஞ்சநாளில் விதை விதைத்த இசாக்கை ஆசீர்வதித்தீரே, நீதியின் விளைச்சல் வத்திக்க பண்ணி எங்களை ஆசீர்வதியுமே, நீதியின் விளைச்சல் வத்திக்க பண்ணி எங்களை ஆசீர்வதியுமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அன்றோ, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அன்றோ. ஆசீர்வதியும் கர்த்தரே உமது ஜனமாம் இஸ்ரவேலை, ராம் முழுவதும் போராடி ஜெபித்த யாக்கோபை ஆசீர்வதித்தீரே, ராம் முழுவதும் போராடி ஜெபித்த யாக்கோபை ஆசீர்வதித்தீரே, குறைகள் யாவையும் எமக்கு மன்னித்து எங்களை ஆசீர்வதியுமே, குறைகள் யாவையும் எமக்கு மன்னித்து எங்களை ஆசீர்வதியுமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அன்றோ,
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அன்றோ. ஆசீர்வதியும் கர்த்தரே உமது ஜனமா இஸ்ரவேலை. என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலை ஆசீர்வதித்தீரே. என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலை ஆசீர்வதித்தீரே. உமது வரங்கள் கனிகள் தந்து எங்களை ஆசீர்வதியுமே. உமது வரங்கள் கனிகள் தந்து எங்களை ஆசீர்வதியுமே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அன்றோ. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அன்றோ. ஆசீர்வதியும் கர்த்தரே உமது ஜனமா இஸ்ரவேலை. போதுமென்ற மனதனுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று அப்போஸ்தலன் சொல்கிறபடி அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஆராதனை வேளையிலும் போதுமென்ற மனதோடு, அந்த போதுமென்ற மனதனுடனே கூடிய அந்த தேவ பக்தி உனக்குள்ளே வரும்படியாய் தேவ சமூகத்தை நாடி கர்த்தரிடத்தில் கேளு. கர்த்தாவே, அப்படிப்பட்ட தேவ பக்தியை எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா. உடைய ஜப ஆவியினால் என்னை நிரப்புங்க. எப்பொழுதும் உம்முடனே அமர்ந்திருக்கக்கூடிய, எப்பொழுதும் உம்மோடு ஐக்கியமாக இருக்கிற அந்த கிருபை எனக்குள்ளே பெருகும்படியாய் இந்த வருடத்தின் முதல் நாளிலும் கர்த்தாவே என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளை தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் வளர்க்கிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. இனி வரக்கூடிய காலம் அது இருளும் காரிருளும் மந்தாரமாக இருக்கக்கூடிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகள் அந்த கேட்டுக்கு தப்பி வாழ வேண்டும் என்றால், அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் உங்களை பார்த்து அவர்கள் வளரும்படியாய், அவர்களுக்கு முன்மாதிரியாய் தேவ பக்தி உள்ளவர்களாய் நீங்களும் இருந்து உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாக வளர்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நாராதனை வேளையில் நாம் அப்படி ஒப்பு கொடுப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதிப்போ இயேசு ராஜனையே, கைகளை நாம் உயர்த்தியே, முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதிப்போ இயேசு ராஜனையே, கைகளை நாம் உயர்த்தியே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வருஷத்தின் முதல் நாளும் இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய பரிசுத்த ஆலயமாகிய இந்த தேவ வீட்டின் நன்மையினால் இந்த ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நீங்கள் திருப்தியாக்குவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதிலும் உடைய நடத்துதல் உடைய பரிசுத்த பாதுகாப்பு போகிற இடங்களிலெல்லாம் தேவ தயவை மனுஷ தேவனின் கட்டளையிடும்படியாய் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தரும்படியாய் கர்த்தாவே ஒவ்வொருடைய பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திற்கு நீர் வைத்திருக்கிற நல்ல வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் சபையாக சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நீ கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து நிறங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன்.